திமுகவிற்கு இமாலய வெற்றியை கொடுத்த மக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருக்கம். தேர்தல் ஆணையத்தை கைப்பாவையாக மாற்றி புறவாசல் வழியாக உள்ளாட்சித் தேர்தலில் திமுக வெற்றி. ஓபிஎஸ் இபிஎஸ் கண்டனம். சாட்டை துரைமுருகனை கைது செய்யும் போலீஸ் எச் ராஜாவை ஏன் கைது செய்யவில்லை? சீமான் கேள்வி. தொழிலாளி அடித்துக் கொள்ளப்பட்ட வழக்கில் திமுக எம்பி ரமேஷை ஒருநாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. எடியூரப்பாவின் ஆதரவாளர்கள் வீடுகள் அலுவலகங்களில் ரெய்ட். ₹487 கோடி கைப்பற்றப்பட்டதாக வருமான வரித்துறை அறிக்கை. லக்கிம்பூரில் விவசாயிகளை காரை ஏற்றிக் கொன்ற விவகாரம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டனம். விவசாயிகள் கொலை வழக்கில் தொடர்புடைய மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ராவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். குடியரசுத் தலைவரிடம் காங்கிரஸ் வலியுறுத்தல். காந்தி சொல்லித்தான் பிரிட்டிஷ் அரசிற்கு சாவர்கர் கருணை மனு எழுதினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பரபரப்பு பேச்சு. கேரளாவை உலுக்கிய உத்ரா கொலை வழக்கு. பாம்பை விட்டு மனைவியை கொன்ற கணவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை. டி20 உலகக்கோப்பையில் இந்திய அணி வீரர்கள் அணியும் புதிய ஜெர்சியை வெளியிட்டது பிசிசிஐ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.talktamilnews.com